உண்மையை எப்போதும் நேசிக்கலாம். காட்டில் ஒரு முயல் இருந்தது. அது சிறந்த படிப்பாளி. ஏராளமான புத்தகங்களை படித்து கொண்டே இருக்கும். அடுத்தது கடல் வாழ் உயிரினங்களை பற்றி புத்தகம் படிக்க வேண்டும். கடல் ஆமையிடம் கேட்கலாமா? கூடாது, புத்தகம் இருக்கிறதே என்று நினைத்தது. எல்லா விலங்குகளும் முயலின் திறமையை கண்டு வியந்தன. அதனால் முயலுக்கு காட்டில் நல்ல மரியாதை. அதுவே தலைகணமாகவும் மாறியது. ஒரு நாள் வழியில் வந்த கரடி முயலை பார்த்து, முயலாரே வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டது. முயலோ, உனக்கு பதில் சொல்ல எனக்கு நேரமில்லை, நான் முக்கியமான புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றது. கரடி இவன் ஏன் இப்படி மாறிப்போனான் என்று ஆச்சரியம் கொண்டது. ஒரு நாள் வழியில் ஜென் துறவியை சந்தித்தது முயல். துறவியிடம் தனது பெருமையை கர்வத்துடன், மகானே, என்னை போன்ற படிப்பாளிகள் இந்த காட்டில் யாரும் இல்லை என்று சொன்னது. துறவி அமைதியாக, நல்லது, எதையெல்லாம் படித்து தெரிந்து கொள்கிறாய் என்று கேட்டார். அதற்கு முயல், எல்லாவற்றிற்கும் புத்தகம் இருக்கிறதே, சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் படித்துத்தான் தெரிந்து கொள்கிறேன் என்றது. துறவி, எதையும் நேரில் பார்த்து தெரிந்து கொண்டது எதுவும் இல்லை என கேட்க, உடனே முயல், புத்தகத்தை படித்தால் வீட்டிற்குள் இருந்தபடியே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாமே, எதற்காக அலைந்து நேரில் பார்க்க வேண்டும் என்றது. துறவி, வாய்ப்பு உள்ளதை நேரில் பார்த்து தெரிந்து கொண்டால் இன்னமும் சிறப்பாக இருக்குமே. அது வந்து முயல் பேச தயங்கியது. துறவி, முதலில் உன் கர்வத்தை விடு, உனக்கு பிரபலமான கவிதை ஒன்று சொல்கிறேன். வானத்தில் முழுநிலா, நீரில் அதன் பிம்பத்தை ஏன் ரசிக்கிறாய், கொஞ்சம் நிமிர்ந்து பார் என்று அறிவுரை கூறினார். உடனே முயல், மகானே, என்னை மன்னியுங்கள், உண்மையை புரிந்து கொண்டேன், நீங்கள் சொன்னபடியே கேட்டு நடப்பேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பியது. முன்னொரு காலத்தில் மலை நாட்டை வேங்கையன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். பிறரை கேலி செய்து இழிவாக பேசுவதில் மகிழ்ச்சி கொள்வான். வழக்கம் போல அவன் அரியணையில் வீற்றிருந்தபோது புத்த ஜென் துறவி ஒருவர் அங்கே வந்தார். அவர் மெல்ல நடந்து வருவதை பார்த்தான் அரசன். அவரை கேலி செய்ய நினைத்தான் அரசன். எருமை மாடு போல மெல்ல நடந்து வருகிறீரே, பார்ப்பதற்கு எருமை மாடு போல உள்ளீரே என்று சொல்லி சிரித்தான் அவன். இதை கேட்ட அவர் சிறிதும் கோபம் கொள்ளவில்லை. பாராட்டை பெற்றது போல் புன்முறுவல் தவழும் முகத்துடன் அவனை பார்த்தார். அரசே, நான் நாளும் வணங்கும் புத்த பெருமானை போல நீங்கள் காட்சி தருகிறீர்கள், உங்களை வணங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று பணிவுடன் கூறினார் துறவி. இதை கேட்ட அரசன், நான் இவரை எருமை மாடு என்று இகழ்ந்தேன், இவரோ என்னை புத்த பெருமான் என்று புகழ்ந்தார், என் வலிமையை கண்டு அஞ்சிவிட்டார் போல, அதனால்தான் இப்படி பேசுகிறார். புத்த பெருமான் என்று புகழ்வதற்கான காரணத்தை இவர் வாயிலாகவே அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களும் இதை கேட்டு என்னை பெருமையாக நினைக்க வேண்டும் என்று தலை நிமிர்ந்து பெருமிதத்துடன் அவரை பார்த்தான். துறவியே, நான் உம்மை எருமை மாடு என்று இகழ்ந்தேன், பதிலுக்கு நீர் என்னை புத்த பெருமான் என்று புகழ்ந்தீர். நீர் அப்படி என்னை புகழ்ந்ததற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா என்று சிரித்து கொண்டே கேட்டான். அரசே, நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் உலகமும் காட்சி அளிக்கும். துறவியாகிய எனக்கு எல்லோரும் புத்த பெருமானாகவே காட்சி தருகிறார்கள், அதுபோல நீங்களும் தோன்றுகிறீர்கள், அதனால் உங்களை புத்த பெருமான் என்று வணங்கினேன் என்று விளக்கம் தந்தார் அவர். இதை கேட்ட அரசன், தன்னை அவர் எருமை மாடாக்கி விட்டாரே, இப்படிப்பட்ட அவமானம் நேர்ந்ததே என்று தலை கவிழ்ந்தான். பிறரை கேலி செய்யும் தீய பழக்கம் அன்றே அவனை விட்டு நீங்கியது. பணம் இல்லாத போது ஹோட்டல்ல வேலை செஞ்சாலும் வீட்டில் வந்து சாப்பிடுகிறான். பணம் இருக்கும்போது வீட்டில் சமைத்தாலும் ஹோட்டலில் போய் சாப்பிடுகிறான். பணம் இல்லாத போது
வயிற்றை நிரப்ப சைக்கிளில் போகிறான். பணம் இருக்கும்போது வயிற்றை குறைக்க சைக்கிளில் போகிறான். பணம் இல்லாத போது சோத்துக்காக அலைகிறான். பணம் இருக்கும்போது சொத்துக்காக அலைகிறான். பணம் இல்லாத போது பணக்காரனாக நடந்து கொள்கிறான். பணம் இருக்கும்போது ஏழையாக காட்டிக்கொள்கிறான். நிம்மதியாக இருக்கும்போது பணத்தை தேடுகிறான். பணம் இருக்கும்போது நிம்மதியை தேடுகிறான்.